வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. வரக்கூடிய 18ஆம் தேதி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ண போகிறதா பிஜேபியிலேருந்து முடிவு பண்ணி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கலை, அதுக்கு பாதுகாப்பு காரணங்களை சொல்லியிருக்காங்க. இது போக தேர்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லி அனுமதி கொடுக்கலை. உடனே பிஜேபியிலேருந்து கோர்ட்டிலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து அனுமதி கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம செய்தியாக படிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து எதுக்காக பிரதமர் இத்தனை நேரம் எங்களுக்கு தமிழ்நாட்டை ஒடுக்கி படையெடுக்கிறார், எங்களுக்கு வெள்ள நிவாரண உதவி கொடுக்கல, எய்ம்ஸ் கொடுக்கல, எந்த திட்டத்துமே கொடுக்கல, எதுக்காக நீங்கள் வந்து திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதில் இவங்களுக்கு உண்மையில் பயம் கொடுத்துருச்சு. ஏதோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நேரம் தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் அவர் எளிமையா தமிழர்கள் உடுக்கக்கூடிய பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை கொடுத்துட்டு வர்றார். இங்க இருக்க அரசியல்வாதிகள் வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா கோட் சூட் போடுறாங்க, ஷூ போடுறாங்க, டை கட்டுறாங்க. ஆனா தமிழகத்துக்கு வரக்கூடிய பிரதமர் பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய அந்த வேட்டி சட்டை போட்டு வர்றாரு. முக்கியமாக தமிழில் பேசுகிறாருங்க, வணக்கம் அப்படிங்கிறாரு. அவரோட இந்த பேச்சியை பார்க்கும்போது வந்து சில பேருக்கு கேலியும் கிண்டலமாக தெரியலாம், ஆனால் அது வந்து அது பின்னாடி ஒழிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக தமிழர்களை வந்து அட்டாக் பண்ணுறாரு பிரதமர். தமிழர்களை வந்து மொழியை வச்சு ஈஸியாக கவர் பண்ணிடலாங்க. ஏன்னா அப்பளுக்கற்று இல்லாத அரசியல்வாதி காமராஜர், இந்த காமராஜர் வந்து நல்ல ஆட்சி நடத்துனாரு. அவரை வந்து தோற்கடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அடுக்கு மொழியில பேசின வசனங்கள் தான். தமிழை வந்து அச்சு பிசங்காம அடுக்கு மொழியில பேசி பேசி எதுகை மோனையா பேசிதான் காமராஜரை வந்து தோற்கடிச்சாங்க. அதே தமிழை தான் இன்னைக்கு வந்து பிரதமரும் கயிறு எடுத்திருக்காரு. தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மொழி ரீதியில வந்து ரொம்ப சென்சிட்டிவான மனிதர்கள். அது தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களுடைய மொழி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஒரு தீவிரவாதின்னு கூட சொல்லலாம், மொழி வெறியர்கள் கூட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. அந்த மொழியை வந்து பேசக்கூடிய மக்களை வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா தமிழகத்தில் வாழ வந்து இங்கே இருக்கு பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு திராவிட பாரம்பரியம்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க. எல்லா அரசியல்வாதிகளுமே பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தான். வேற்று மாநிலத்திலேருந்து இங்கே வந்து அரசியல் பண்ணி ஜெயிச்சவங்க தான். அது வந்து இங்கே ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய ஓபிஆரில் இருக்கலாம், எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம், கருணாநிதியாக இருக்கலாம், இன்னும் வை கோபாலசாமி, திருமாவளவன் சொல்லக்கூடிய எல்லா விதமான அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு மாநிலம் தான். தமிழர்களை வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லலாம். அதே மாதிரி அந்த பாணியை தான் இன்னைக்கு கையில் எடுத்திருக்காரு பிரதமர். தமிழ் மொழியை பேசுகிறார், அச்சு பிசங்காமல் பேசுறதுக்கு நான் வந்து நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோட நான் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறதா எல்லாத்துக்கும் வயிற்றில் புளிய கரைக்குது. அதோட இன்னொரு வாக்கியம் சமீபத்தில் திருச்சி வந்திருக்க போச்சுனாரு, தமிழ் மொழியை புகழாமல் என்னால் ஒருபோதும் இருக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்குள் ஒரு புதிய சக்தியை நிரப்பி கொண்டு செல்கிறேன்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவாக வந்து தமிழர்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. தேர்ந்தெடுத்த வார்த்தையால் பேசியிருக்காரு, தமிழை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க முக்கியமானது. ஏன்னா தமிழர்களுடைய அவங்க மனசை கவரணும்னா தமிழை படித்தா தான் முடியுங்கல்ல, ரொம்ப தீவிரமாக இருக்காரு. நல்ல கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் கூட அவர் தமிழில் அச்சு பிசங்காமல் பேசுவார்னு நினைக்கிறேன். ரோட் ஷோ பண்ணுறாருங்க, 2 கிலோமீட்டர் தூரம் தமிழகத்தில் ஒரு பிரதமர் நம்ம ஏற்கனவே சென்னையில் பண்ணார். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ரோட் ஷோ, அதாவது திறந்த வெளியில் காரில் நின்று வந்து அந்த மக்களை வந்து பார்க்க போகிறாரு. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இடம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து தீவிரவாத தாக்கல் ஏற்கனவே வந்து 1998 வந்து அங்கே கோவையில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதனால் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. அந்த இடத்துல பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் தமிழக காவல்துறைக்கு. அந்த பாதுகாப்பை வந்து தேசிய பாதுகாப்பு படை வந்து கையில் எடுக்கிறாங்க. கோயம்புத்தூரில் பிரதமர் வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு. தமிழர்களுடைய மனசை வெல்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.